அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. அதாவது வெங்காய செடியை வீட்டிலேயே எப்படி வளர்ப்பது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெங்காய செடி வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான முறையில் வளர்ந்துருக்குங்க. அதாவது ஒன்லி 20 நாளையில் சூப்பராக வளர்ந்து மொட்டு வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்குன்னு. எனக்கே நம்பவே முடியலை இந்த அளவுக்கு வளருமா அப்படின்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த செடியை நான் எப்படி வளர்த்தேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மண் தொட்டியில் ஃபுல்லாக மண் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நல்ல அந்த மண் வந்து நல்ல ஈரப்பதமான மண்ணாக இருக்கணும். அப்புறம் வந்து வெங்காயம், வெங்காயம் பாருங்கள் இங்கே மும்பையில் இங்கே ரொம்பவே குளிர், அதனால் வாங்கின 2-3 நாளையிலே இந்த மாதிரி முளை விட்டு வந்துட்டுங்க. நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், ஏற்கனவே முளைச்ச வெங்காயத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு. நான் முளைக்காத வெங்காயத்தையும் நான் இதில் வளர்த்து காமிச்சிருக்கேங்க. நீங்கள் வந்து வெங்காயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இருக்கிற வெங்காயத்தை 2-3 நவர் தண்ணியில் நார்மல் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் கட்டி உங்கள் வீட்டில் உள்ள கார்னரில் வச்சிட்டிங்கன்னா 2-3 நாளையில் நல்லா இந்த மாதிரி முளைச்சி வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 2-3 நவர் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலும் சூப்பராக முளை விட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மண் தொட்டியில் வைத்து வளர்க்கலாம். இப்போ இந்த மண்ணில் வந்து நம்ம வெங்காயத்தை வச்சிடலாம். இந்த வெங்காயத்தை வந்து தலைப்பகுதி கீழ்ப்பக்கமாகவும் வால் பக்கம் வந்து மேல் பார்த்தும் அதை வந்து மேலே பார்த்து வச்சுருங்க. நல்லா புதைச்சி வச்சுருங்க. நான் எல்லாமே வச்சுட்டேன். வச்சுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டால் போதும். அப்புறம் வந்து இதை நீங்கள் வந்து நேரடியாக சன்லைட்டில், அதாவது சூரிய ஒளியில் வைக்கணும், நிழல்லாம் வைக்கக்கூடாது. பாருங்கள் 3 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக முளை விட்டு வந்திருக்குன்னு. ஆனால் இந்த முளைக்காத வெங்காயம் வந்து எதுவுமே ஆகலை பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து 5வது நாள் ஆகிட்டு 5வது நாளையில் நல்லாவே நீளமாக வளர்ந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த முளைக்காத வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி அதோட மேல் பகுதியை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட அந்த வால் பக்கம் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கட் பண்ணும்போதே அதில் வந்து உள்ளேருந்து ஒவ்வொரு லேயராக இருக்கும் பாருங்கள், நல்லா அப்படி வளைய வளையமாக இருக்கும். அதில் அப்படி குறுத்து அதில் ஆல்ரெடி அப்படி வெங்காயத்துக்குள்ளே இருக்கிற அந்த மிடில் உள்ளது தான் குறுத்து. இதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் மிடில் இருக்கிறது தான் அதோடய குறுத்து. அது வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே சூப்பராக வளர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மற்ற செடியெல்லாம் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இப்போ வந்து 8வது நாள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக வளர்ந்து வந்திருக்குன்னு. இந்த முளைவிட்ட வெங்காயம்லாம் ரொம்பவே சூப்பராக அப்படியே கிச்சு கிச்சுன்னு வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த வெங்காயம் வந்து இன்னுமே வளரலை. இந்த வீடியோயை நான் மெனக்கிட்டு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு வெங்காயத்தலையே கிடைக்காது, எங்கே கிடைச்ச அதாவது பெரிய மார்க்கெட்டில் கூட இருக்காது வெங்காயத்தாள். ஸோ நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவைப்படும், அந்த டைமில் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரே ஒரு வெங்காயத்துலேயே நிறைய வெங்காயத்தாள் கிடைக்கும். பாருங்கள் இப்போ 12வது நாளுக்கு அப்புறம் தான் இந்த வெங்காயம் வளர்ந்துருக்கு. மற்ற வெங்காயம் பாருங்கள், வெங்காயத்தாள்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லாவே நீளமாக வளர்ந்துட்டு. அப்புறம் வந்து நான் இதில் தண்ணி மட்டும்தான் தெளிச்சிருக்கேங்க, வேறு எதுவுமே நான் இதில் அதாவது எந்த ஒரு உரமோ எதுவுமே நான் இதில் போடலை. இப்போ 12 நாள் முடிஞ்சிட்டு இப்போ பாருங்கள் இது 17வது நாள் ரொம்பவே நல்ல ஹைட்டில் வந்துட்டு. இது இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இந்த செடி பாருங்கள் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. பக்கத்தில் உள்ளது இன்னும் லைட்டாக குறுத்தா தான் இருக்குது. அடுத்து வந்து 20 டேஸ்க்கு அப்புறம், அதாவது 20 நாட்களுக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக மொட்டே வச்சுட்டு இன்னும் 2-3 டேஸில் இது வந்து பூத்துரும். வெங்காய பூ வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவா பார்த்துருக்க மாட்டீங்க.
இந்த பூ எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது, இவ்வளோ ஈஸியாக மொட்டு 20 நாளையில் வச்சுட்டுன்னு. அடுத்த வீடியோவில் இந்த வெங்காயத்தாள் வச்சு நம்ம என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.